உறுதுணையாக இருக்கும். அவர் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்துவதற்கு அது உதவியாக சிபிஐக்கு ஆளுநர் அனுமதி தந்து விட்டார் என்கிற தகவலை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் என்கிற தகவலை நாமும் அனுப்புவோம். ஆனா ஏற்கனவே 100 நாளையில வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஊழல் பட்டிய ஊழல் செஞ்சிருக்காங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிதான் தேர்தல் வாக்குறுதல் கொடுத்திருக்கோம். பல்வேறு விமர்சனங்களை வந்து பல்வேறு கட்சிகள் முன் வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஒப்புதலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன பண்ணணும்? அதாவது நம்ம வந்து 100 நாட்களுக்குள் என்று சொன்னாலும் கூட அதுக்கான ஆதாரங்களை திரட்டி, ஏன்னா நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு செல்லுகிற பொழுது அந்த வழக்குக்கான எல்லா முகாந்திரங்களையும் ஸ்ட்ராங்கா கொடுக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட படபடன்னு விழுந்துடும். எனவே விழியாதவாறு நல்ல அணை போட்டு கொண்டு போக வேண்டிய அளவுக்கு மிக ஸ்ட்ராங்காக நல்ல பலமான கட்டடமாக நான் கட்டித்தான் அந்த கொண்டு போக வேண்டியிருக்கு. அதுபோல இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மிக பலவீனம் இல்லாமல் மிக வலுவான வழக்குகளாக நாங்கள் போடுவதற்காக காலக்கெடு எடுத்துக்கோம். சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் சொல்லும் போது ஏன் இந்த காலதாமதம் எப்படி பாக்குறோம்? அதை வந்து நாங்க வந்து எங்களுடைய கருத்தாக எதுவும் சொல்லக்கூடாது, நீங்களே தெரிந்து கொள்ளுங்க. ஆளுநருக்கு புட்டுன்னு வேணாலும் வச்சுக்கோங்க, புட்டு இல்லேன்னு வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா அனுமதி கொடுக்க சொல்லி சொன்னது எங்களுக்கு வெற்றி. பதிமூணாம் தேதி கொடுத்தது அன்னைக்கே சொல்லியிருந்தாரா, நாங்க ஏன் அதையெல்லாம் அங்க சேர்க்க போறோம்? இப்ப உச்ச நீதிமன்றத்தில்தான் போய் சொல்றாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநர் பதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஆளுநர் வந்து பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளாகி பல்வேறு விமர்சனத்துக்குள்ளாராங்க. இப்ப நீதிமன்றத்துக்கு நம்ம ஒன்னொன்னுக்கும் அவரை பத்தின விஷயங்கள நீதிமன்றத்துக்கே போய் எல்லாத்தையும் கொண்டு வர முடியுமா? இல்ல இல்ல, அதுக்குத்தான் குறிப்பிட்ட காலக்கெடு விதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் சேர்த்து வைக்கிறோம். ஏன்னா ஒரு ஆளுநருக்கு ஒரு மசோதாவை அனுப்பினால் அது எத்தனை குறிப்பிட்ட காலம், ஒரு 15 நாளா, 20 நாளா, ஒரு வாரமா, 5 வாரமா, 2 வாரமா, 6 வாரமா, அப்படி காலக்கெடுவை நிர்ணயங்கள் என்கின்ற கோரிக்கையும் சேர்த்துத்தான் வைக்கிறோம். ஆனா நாங்க வந்து காலக்கெடு கேட்க முடியாது, உச்ச நீதிமன்றம் தான் கொடுக்கணும். குடல் சிறையில வந்து ட்ரோன் கேமரா கண்காணிப்பு பணி இன்னைக்கு தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு யாரு சிறைத்துறையும் நாங்க தானே, இல்ல மத்திய சிறைச்சாலைகள், மத்திய சிறைச்சாலைகள்ல ட்ரோன் மூலமா சமூக விரோத நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக ட்ரோன் மூலமா கண்காணிக்கணும்னு சொல்லி சிறைத்துறை வந்து தமிழக அரசுக்கு அனுமதி கேட்டு எழுதியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. நான் இன்னைக்கு காலையில இங்க வந்துட்டேன், அப்படி கேட்டது ட்ரோன் மூலமா நாங்க கண்காணிக்கணும்னு கேட்கறதுல சிறைத்துறைக்கு என்ன எதுவும் கிடையாது. நாங்க கண்காணிக்க வேண்டியது எங்களுடைய கடமை தானே, அதனால கண்காணிக்கிறோம். ஆளுநர் மேல வழக்கு போட்டிருக்கோம், இறங்கி வந்த மாதிரி தெரியுது. ஏன் வழக்குல இருந்து முன்வைத்த காலம் என்றைக்குமே திமுக பின்வைக்காது. சிறைத்துறையில் வந்து சிலிண்டர் கட்டணம் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணி கொடுத்துக்குவாங்க. அதை பத்தி எல்லாம் கட்டணம் செலுத்துற விவகாரம் இல்லாம நான் பில் இல்லாம மந்திரி பாத்துக்கிட்டு இருக்கேன், கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையான்னு என்ன விசாரிச்சு சொல்றேன். பில்லு கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் வேணாம். ஒரு முக்கியமான கேள்வி கேப்பீங்க நினைச்சேன், கேட்கல. இல்ல இல்ல, அதாவது பாண்டிச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரும் ஆளுநரும் சந்திச்சு பேசணும்னு சொல்றாங்க. இவங்க தெலுங்கானாவுக்கு ஆளுநர் தானே, அங்க போய் அவங்க முதலமைச்சரை சந்திச்சு பேசுறதுக்கான ஆலோசனை சொல்லாம்ல. அங்கிருந்து இங்க வந்து இருந்துகிட்டு குட்டியோண்டு மாநிலம் உண்டு சட்டிக்குள்ள இருந்துகிட்டு இது ஒரு சொல்லுவாங்கல்ல, அது போல இந்த கூட உட்கார்ந்துகிட்டு அவங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க, அவங்க வந்து தெலுங்கானாவில் போய் ஆலோசனை சொன்னாங்கன்னா மிக நல்லா இருக்கும். அதனால அவங்க தெலுங்கானாவுக்கு எப்போ போறாங்கன்னு நீங்க நாங்க இணக்கமான போக்கை வந்து திமுகவை விட சகிப்புத்தன்மையோடு இணக்கமான போக்கை அனுசரிக்கிற கட்சி இருக்கவே முடியாது. இதுக்கு மேல சகிப்புத்தன்மையினுடைய உச்சகட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம். எடப்பாடி பழனிசாமி அசம்பிளில பேசும்போது இந்த சட்டம் எப்படி நீர்த்து போகும்னு நாங்க அங்கேயே கேட்டுட்டோம். என்ன அவர் என்ன சொல்றாரு, திருப்பி நீங்க புதிய சட்டம் கொண்டு வந்தா பழைய சட்டத்துக்கு பதிலாக புது சட்டங்கள், அது கிடையாது.
இது வந்து அந்த சட்டத்தை திருப்பி அனுப்புகிறோம், மீண்டும் மசோதாவாக நிறைவேற்றி அனுப்புகிறோம். நீர்த்து போகக்கூடிய செயலே கிடையாது. அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க தெலுங்கானாவில் போய் அங்க ஒன்னா போறோம், அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம், நல்லா போறோம். என்ன சட்டமன்றத்துக்கு போன உடனே முதலமைச்சர் வரவேற்றாரு, மாநில இது முதலமைச்சர் என்னை உடைய வசதிக்கு சொன்னாரு அப்படின்லாம் அங்க சொன்னீங்கன்னா மரியாதை. இது ஒரு யூனியன் டெரிட்டரி, அது வந்து கவர்னர் உடைய இதுல லெப்டினன்ட் ஜெனரல், கவர்னர் ஜெனரல் தான் அவங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அது இருக்கு. அங்க முதலமைச்சர் வந்து இவங்க மீறி செயல்பட முடியாது, விடமாட்டாங்க. நாங்க அந்த யூகங்களுக்கு எல்லாம் இப்ப வெறுக்க முடியாது. நாங்க என்னென்ன சொல்ல போறோங்கிறதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நீங்க கேக்குற கேள்வி நாங்க என்ன கோர்ட்ல சொல்ல போறோம் கேக்குறீங்க, அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது.